சஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். சோதனை அப்படின்னு வந்தால் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்று, கடவுள்கிட்ட போய் நம்ம புலம்புவோம், என்னப்பா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இல்லை, ஜோதிடர்கிட்ட எனக்கு எப்போ சரி சரியாகும், இப்படியே தான் இருக்குமா, நான் என்ன செய்கிறது, பரிகாரங்கள் உண்டான்னு கேட்டு நம்ம தெளிவடைஞ்சிருக்க அளவுக்கு இப்போதுக்கு ஜோதிடம் அனைவராலும் பேசப்படுகிறது. அந்த லெவலில் ஜோதிடர் இந்த ரெண்டு பேரும் எப்படி நம்ம கையாளணும், ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போகிறோம், ஜோதிடர்கிட்ட நம்ம என்ன விஷயங்கள்லாம் கேட்கலாம், எந்த விஷயங்கள் இப்போதைக்கு தேவை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கு ஏஎல்பி ஜோதிடர் சாந்தகுமார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவர் உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஜோதிடம் எப்படி பார்க்கணுங்கிறத தாண்டி எப்படி பார்த்துக்கணுங்கிற விளக்கம் வந்து நிறைய பேர் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஜோதிடர் அணுகணுங்கிற பட்சத்தில் மனநிலை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோட தான் மருந்து பாதி வேலை செய்தால் நம்பிக்கை மீதி வேலை செய்த விடுமாங்க. ஏன்னா அந்த மருந்து நல்லது, நம்மளுக்கு உடம்புல போய் மாற்றத்தை ஏற்படுத்துன்ற எண்ணத்தோடு உள்ளான் பண்ணதை. கரெக்ட். எது போகும்போது ஜோதிடரை பார்க்க போகிறோம், அவர் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டானவர் அப்படிங்கிற நம்பிக்கையோட விஷயங்கள் வரும். இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக அந்த இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க ஜோதிடரை பார்க்க வராங்க, ஒரு ஏஎல்பி ஜோதிடரை பார்க்க வர்றவங்க, சார் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, இந்த கொஷின்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், ஒரு காலகட்டத்தில் இருந்த விஷயந்தான், இப்போ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன உதாரணங்கள் சொல்லலாம்? நல்ல கேள்விங்க. ஜோதிடம் பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும், உலகம்னு இல்லை அண்டத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும் 12 கட்டத்துக்குள்ளார தான் அடக்கம். அதுக்கான ஆதிபத்தியம், காரகத்துவம், இந்த மாதிரி ஒரு சம்பந்தங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இல்லாதது இருக்குது அப்படின்னு சொல்கிறத, அதாவது எதிர்காலத்தில் வரப்போகிறத சொல்கிறது ஜோதிடம்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன லிமிட்டேஷன்னா, ஜோதிடத்தில் லிமிட்டேஷன் இல்லை, ஜோதிடருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. நீங்கள் உலகத்தில் மாற்றங்கள், மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா. இப்போ வேகமாக மாறும் காலத்தில் இது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்ன தொழில் செய்வார் இந்த ஜாதகர் அப்படின்ற கேள்வியை பொதுவாக கேட்பாங்க. இது வந்து பழைய பழக்கம், அது நல்ல பழக்கம், தப்புன்னு எல்லாம் நான் சொல்லலை. அன்றைய காலகட்டத்தில் தொழில்னு சொன்னால் மொத்தமே 10 தான் இருந்தது. விவசாயம் இருக்கும், தச்சு தொழில் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன நெசவு இருக்கும், ஜவுளி இருக்கும், மண்பானை செய்கிறவங்க ஒரு இவ்வளோதான் இருந்தது. அதில் இது இவருக்கு சிறந்ததாக வரும், இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 64 கதைகள்லேருந்து அது 64 கதை சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளோதான் சொல்லுற காலம் போய் இன்றைக்கி புது புதிதாக நிறைய துறைகளும் உருவாகிட்டே இருக்குது. அப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதெல்லாம் வருதோ அந்த மாதிரி புதுதாக வருதோ அதெல்லாம் ராகு கேதுக்களோடு இணைந்து அந்த காரகத்துவத்தை அங்கே கொடுத்துருவாங்க. லேட்டஸ்ட், அதாவது ராகு அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கக்கூடியவர். அப்போ அந்த மாதிரி துறைகளை வந்து ராகு சம்மந்தப்பட்டு வரும், எப்பவுமே வரும், இப்பயும் வரும், இனிமேலும். கற்பனா சக்தியை பயன்படுத்துறவங்களுக்கெல்லாம் அவர் பலமாக, ராகுனுடைய வலு அதிகமாக இருந்தால் தான் முடியும். நார்மலாக திங்க் பண்ணுறது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுவாங்க. பெரிய லெவல் பட்ஜெட் படம்லாம். ஆமாம், உண்மையிலே அதெல்லாம் ராகுனுடைய சம்பந்தம் தான் சரிங்களா. அப்போது புது துறைகள் எப்போவுமே ராகு சம்பந்தம், என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிரேக் பண்ணுறதெல்லாம் ராகு தான். அதுக்கு அடுத்த கட்டம், அடுத்த கட்டம். ஆமாம் ஆமாம். இப்போது எனக்கு நடந்த அனுபவம்னு சொல்லணுன்னா, ஒரு 2002 ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் கேட்குறாரு. அன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனே ஃபேமஸ் ஆகாத காலகட்டம் நான் சொல்கிறது. அப்போ அவர் பேஜர் பிஸ்னஸில் தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த பேஜர் வந்து எனக்கு நல்லா செட் ஆகும் சார், எனக்கு என்னவோ இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதை எடுத்து பிஸ்னஸாக பண்ணலாமா? ஆமாம். ஆனால் எனக்கு ஜோதிடத்துலேருந்து ஒரு பேஜர் வந்து எந்த பாவத்தில் வருது, என்ன காரகத்துவத்தில் வருதுன்னு எனக்கு அன்றைக்கி டெஃபினேஷன் இல்லை. ஆனால் அவருக்கு ராகு சம்பந்தம் இருந்ததுனால அதனுடைய சம்பந்தம் இருந்த விஷயங்கள் வச்சு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. லேட்டஸ்ட் அப்டேட்னா அவர் தானே வருவார். கரெக்டாக அந்த பேசிஸில் அவருக்கு அன்றைக்கி கைட் பண்ண முடியுது. அன்றைக்கி ஏஎல்பி மாதிரி விஷயங்கள் இல்லை, கையில் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அதே பேஜர் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இல்லை.
போயிடுச்சு, செல்போன் வந்துருச்சு, அதுக்கு ஆல்டர்னேட் கரெக்டுங்களா? ஆமா. ஆனா இவரு அவருக்கு அந்த கேதுனுடைய ஆதிபத்தியம் ராகுனுடைய ஆதிபத்தியம் தொடர்ந்து இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா அவரு செல்போனுக்கும் அப்டேட் ஆயிருப்பாரு. தன்னை அப்டேட் பண்ணிக்க கூடிய ஒரு வலு அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். அவர் அதுக்கப்புறம் நான் பார்க்கல, ஆனா அந்த துறையில அன்னைக்கு அவர் சம்பந்தப்பட்டதுக்கு இது காரணமா இருந்தது. இந்த மாதிரி துறைகள் வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒருத்தர் ஜோதிடர் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கறதுல தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இன்னொன்று வந்துட்டு பொருத்தமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்க இந்த சார் எந்த திசையில பொன்னாமையும் எந்த திசையிலேருந்து மாப்பிள்ள வருவாங்க, அது அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நியாயம் இருந்தது. சரியாவும் சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கும் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு உலகம் மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, வந்து ஒரு கடுகு சைஸ் ஆயிடுச்சு உலகம். அவ்வளோ டிராவல் பண்றோம், அவ்வளோ எக்ஸ்டென்சிவா மனுஷங்க வந்து நகர ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்கு இவ்வளோ விமானம் இல்லை, கப்பல் இல்லை, இவ்வளோ நடமாட்டங்கள் இல்லை, அவசியமும் இருக்குல்ல. இன்னைக்கு அதுக்கான தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து இன்னைக்கு செந்தில் சார் இருக்காரு, செந்தில் சாருக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறாரு, எங்க இருந்து அமையும்னு கேட்குறாரு. செந்தில் சார் இன்னைக்கு சென்னையில் இருக்காரு, அந்த பொண்ணு இன்னைக்கு ஜாதக கட்டத்துக்கு பிரகாரம் அவங்க வந்துட்டு மும்பையில் இருக்கிறதா எடுத்துக்கோ. மும்பைன்றது ஒரு வடமேற்கு திசைன்னு சொல்லாமல் இப்போ நான் வடமேற்கு திசைன்னு சொல்லிட்டேன். இதே செந்தில் சாரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, லண்டனில் போய் உட்காந்துக்கிறார். இப்போ அவருக்கு தென் கிழக்கு திசையா மாறிடுது, கரெக்டா? இவரும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொண்ணும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொன்னவன் முட்டாளாயிடுவான். இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு பெரிய ஞானிய முட்டாளாக்குறதுன்னு ரெண்டு சிறுவர்கள் முடிவெடுத்தாங்க. அப்போ கையில் இருந்து ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இவர் வந்து என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலான்னு நினச்சாங்களாம். அவர் பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, சொல்லிட்டாருன்னா இது உயிரோடு இருக்கா இல்லையான்னு கேட்போம். உயிரோடு இருக்கான்னு கேட்டால் அது செத்துருச்சின்னு சொன்னால் பறக்க விட்டுடலாம், செத்து உயிரோடு இருக்குன்னு சொன்னால் நசுக்கிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு போய் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஞானியாச்சு, அவர் என்ன சொல்கிறாரு, இது உயிரோடு இருக்கிறதும் செத்து போறதும் உன் கையில தான் இருக்குன்னு. அதுதான் உண்மையான பதில் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட் இருக்கு, ரைட் கொஸ்டின், ராங் கொஸ்டின், ரைட் ஆன்சர், ராங் ஆன்சர், அதை தாண்டி ஃபேக்ட்னு ஒன்று இருக்கு. ஃபேக்டை பார்த்தோன்னா தான் நமக்கு புரியும். மூதாதையர்கள்லாம் ஜோதிடம் சொன்னவங்களாம் முட்டாள்களான்னு கேட்கக்கூடாது. அன்றைய காலகட்டத்துக்கு அது கேள்வி கரெக்ட், அந்த பதிலும் கரெக்ட். ஊருக்குள்ளேயே தான் இருந்தாங்க, பெருசாக டிராவல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை அவங்களுக்கு. எப்போ போனாலும் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் தொழில்களை இப்போ வச்சுருந்தாங்க. அந்த பூர்வீகத்தை விட்டு நகர மாட்டாங்க, நகர்றது பாவம்னு நினைச்ச காலம் கூட உண்டு. பலன்கள் இருந்தது. அப்போ அவங்க குலதெய்வ வழிபாடெலாம் சரியாக பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அமைப்புகளும் சரியாக அமைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ரைட் பர்சன்ட்டை ராங் கொஸ்டின் கேட்குறதும், ராங் பர்சன்ட்டை ரைட் கொஸ்டின் கேட்குறதும் அவங்களுக்கு அதுதான். வளர்ச்சியோட வச்சுன்னு சொல்லும்போது ஜாதகத்துக்கு வளர்ச்சியாக ஏஎல்பியும் இப்போ வளர்ந்துக்கிட்டு தான் வருது. அதுக்கும் ராகு தான் காரணங்களா? உண்மைதான், ராகு உன்னுடைய தாக்கம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அடுத்த கட்ட நம்ம கூட தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த கட்ட நவநாகரிகம் இது மாதிரி போகுது. அதுதாங்க 12 ராசியினுடைய விஷயங்களும் 9 கோள்களும் வெளியில் இல்லை, நமக்குள்ளாரும் இருக்கு, எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு. ஆமாங்க, இப்ப இந்த ராகு மட்டும் எனக்கு வேண்டாம்னு எடுத்து வெளியில வைக்க முடியாது. அது வேலையை செஞ்சுட்டு தான். ஆமா, எல்லாருக்குள்ளாரும் இருக்கு. நம்ம பாக்குற இந்த யூடியூப்ல கூட ராகு தான் இருக்கு. எங்கிட்டு போய் பள்ளத்துக்குள்ள உட்காந்தாலும் அதோட தாக்கங்கள் இருக்கும். பள்ளத்துல உட்காந்துருக்கிற அமைப்பு அதுதான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆமா, இப்போ ஒரு முன்னேற்றம் வரணும்னா ஒரு அடி கொடுத்த பிறகுதான் முன்னேற்றம் கொடுக்க முடியும். அதுவும் எல்லாம் கிரகங்கள் செய்யும். இது இப்போ கிரகங்களை பழிக்கிறதுல அர்த்தம் இல்லை. மனுஷங்க செய்ய வேண்டியதை மனுஷங்க செய்கிறாங்க, மிருகங்கள் கிரகங்கள் செய்ய வேண்டியதை கிரகங்கள் செய்கிறாங்க. அவங்க எப்பவுமே தப்பாக போகிறதில்லை. தப்பு இருந்ததுன்னா அது நான் மட்டும்தான். அப்போ ஏதாவது திருத்திக்கிறதுக்கு இருக்குன்னா என்னை மட்டும்தான் திருத்திக்கிறதுக்கு இருக்குது. ஆன்மீகத்தோடைய பெரிய கிஃப்ட்டு ஜோதிடம் அப்படின்னா அதை வந்து அறிவியல் ஆக்கி நம்ம இப்போ கையாளுகிற விதம் வந்து ஏஎல்பி முறையில் வந்து மிகச்சரியாக கையாளலாம். ஏன்னா எல்லா விஷயமும் அதுக்குள்ளே தான் இருந்தது. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெளிவுபடுத்திருக்கோம், விரிவுபடுத்தி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைக்கிறோம். முன்னாடி சிமிக்கையாக சொல்லுவாங்க, சில வார்த்தைகள் புரியும் புரியாது, வெளியில் வந்துட்டு யோசனை எதை சொன்னார் அவர், இவர் என்ன ஒரு வார்த்தை பேசுனா சார் எனக்கு புரியலாமா. இப்போ கலோக்கியில் நம்ம இருக்கிற லாங்குவேஜில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில்ல. இதை இன்னும் வந்து எல்லாரையும் படிக்க வச்சு
தெளிய வைக்கணுங்கிறதுல ஏஎல்பி சிறந்த இது. இதில் உங்களுடைய பங்கும் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எளிமையாக்கப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது வந்து எவ்வளோ தான் மேனுஃபேக்சர் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே கொண்டு போய் சேர்க்குற விதங்களில் தான் அந்த ப்ராடக்ட் போய் சேருப்பாங்க. உங்கள் பணியும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கேன். இன்றைக்கி விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள தான். நம்ம ஜாதகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணலை, ஆனால் ஜாதகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்து, எதை கேட்கலாம் எதை கேட்க வேணாம் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். என்ன நேர்களே, நாமே நம்ம பிரச்சனைகளை தீர்வு உண்டான்னு கேட்குறதுக்காக ஜோதிடர்கிட்ட போகிறோம். ஜோதிடருக்கெல்லாம் பதில் சொல்கிறாரான்னு அவரை சோதிக்க வேண்டாம். இருக்கிற நேரத்தை இணக்கமாக பயன்படுத்திக்கிட்டு என்றைக்கு நீங்கள் ஜோதிடரை நண்பராக ஏற்றுக்கிறீங்களோ அவர் உங்களை மிகச்சரியாக வழிநடத்தி கொண்டு போவார். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.